ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கம். வெல்கம் டு சமிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் ஒரு காரசாரமான மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எல்லா ரைஸ்க்குமே ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ். சரி வாங்க, இந்த டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு மட்டன் சுக்கா செய்யறதுக்காக 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்காக இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு இதை 7 to 8 விசில் வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் வேக வைக்கிற இந்த டைமில் இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் 4 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 6 to 7 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வாசம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறினதும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜார் மூடி போட்டுட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஜார் மூடி போட்டுட்டு இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்சு 8 விசில் வந்திருக்கு. விசில் சத்தம்லாம் போனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மட்டன் வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போ சுக்கா செய்கிறதா இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு வந்ததும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம குக் பண்ணி வச்சிருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நீங்கள் மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்போ சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மட்டன் சுக்காலேருந்து தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இதை நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக இதை மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மட்டன் சுக்காலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளோட ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் ரொம்பவே ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்த்தோம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.